செல்வி, இன்று வியாழக்கிழமை, பாபாவின் நாள். பாபாவின் அருளுரைகள், அமுதமொழிகள் மற்றும் நான் படித்ததில் என் மனதை நிகழ வைத்த ஒரு அனுபவத்தை சொல்லலாம் என்று இருக்கிறேன். பாபாவின் அமுதமொழிகள். பாபா சொல்கிறார், என் ஆசியோடும் அனைவரது இல்லத்திலும் துன்பங்கள் தொலைந்து மகிழ்ச்சி பொங்கட்டும், பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் சரியாகும், கவலைப்படாதீர், முடியாது என முடங்கி விடாதீர், கிடைக்காது என முடிவு செய்யாதீர், என்னை நம்பு, என்னால் முடியும், உன்னை நம்பு, உன் வாழ்க்கை விடியும், நான் இருக்கிறேன், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என பாபா நமக்கு அருள் உரையோடு அமுத மொழியில் ஆசீர்வாதம் செய்கிறார். ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாய்ராம் சாய்ராம், சரணம் சரணம். என் மனதை நெகிழ வைத்த ஒருவர் சொன்ன அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரு சுப்பிரமணியம் என்பவர் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் தனது வாழ்வில் பாபாவால் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதை படித்தவுடன் எனக்கு உங்களிடம் சொல்ல வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது, அதனால் சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து இராணுவத்தில் பணிபுரிந்துட்டு இருந்திருக்காரு. அவர் டெல்லியில் இராணுவத்தில் பணிபுரிந்திருக்காரு. அவருடைய குடும்பம் வந்து அடிக்கடி ஊர் ஊராக போயிட்டு மாற்ற முடியாதுன்றதால் தன்னுடைய சொந்த ஊரான திருப்பதியில் வந்து அவர் குடும்பம் இருந்திருக்காங்க, மனைவி எல்லாம் இருந்திருக்காங்க. இவர் மட்டும் டெல்லியில் இருந்திருக்காரு. அப்போது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பாபாவை பற்றி சொல்லியிருக்காரு, இது மாதிரி நீ ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப நன்னடத்தை கொண்டவர், ரொம்ப எளிமையானவர் சுப்பிரமணியம் என்பவர். ஆகையால் அவர் சொல்லியிருக்காரு, இந்த இவ பாபா வந்து நீங்கள் திருப்பதி வந்தீங்கன்னா லீவில் வருவே இல்லையே, அப்போ வா, நான் வந்து பாபாவை வந்து கட்டாயம் தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். நீ லீவில் வர்றப்போ பாபாவை போய் தரிசனம் பண்ணுன்னா பாபாவை பற்றி பாபாவா அவரை பற்றி இவருக்கு தெரியாது, சுப்பிரமணியம்ன்றவருக்கு அப்பா தெரியாது. அதால் யார் எப்படி எப்படி இருப்பார் அதெல்லாம் கேட்ட உடனே அவர் வந்து பாபாவுடைய படத்தை காமிச்சிருக்காரு அவர்கிட்ட, இவர் தான் பாபா, தெய்வம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ அவர் அதை பார்த்துட்டு, இவரா சாமி, இவர் மாரியம்மன் கோயில் பூசாரி மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாத, நீ வந்து அவரை தரிசனம் போய் பாரு அப்படின்னு நானே கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொன்ன உடனே சரி நான் வரேன் அப்படின்னு அவர் அதே மாதிரி அவருக்கு லீவு கிடைச்சிருக்கு. அவருடைய வீடு வந்து கிரகப்பிரவேசம், வீடு கட்டி கிரகப்பிரவேசம், அதுக்காக ரெண்டு மாத லீவில் திருப்பதி போகிறார். திருப்பதி போன உடனே அவருக்கு வந்து தனது தோணிருக்கு, போன உடனே நம்ம போய் பாபாவை பார்க்கணும், பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுன உடனே அவர் என்ன பண்ணிருக்கார், உடனே கிளம்பியிருக்கார். அடுத்தது இவர் சுப்பிரமணியம் வந்து ரமணர், சிவானந்தர் போன்ற மகான்களின் தரிசனம் கண்டவர். ஆனால் அவருக்கு பாபாவின் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதால் சரி நம்ம பாபாவை போய் உடனே பார்க்கலாம் அப்படின்னு உடனடியாக கிளம்பிட்டுருக்கார். ஊர்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு பாபாவை பார்த்துட்டு வந்து மீதி வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு புட்டபர்த்தி போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கார். இருந்தால் அப்போல்லாம் வந்து பாபாவை வந்து
பக்கத்திலேயே போய் தரிசனம் பண்ணலாம், அடுத்தது அவர்கிட்ட பேசலாம். அவர் பேட்டியும் ஒவ்வொருத்தர் கொடுப்பாரு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசலாம். அது அதால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டு நாள் இருந்திருக்காரு. அப்புறமா எல்லாரும் வந்து நிறைய பேர் ஊருக்கெல்லாம் கிளம்புவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அவர் பாபா கிட்ட வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அவரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். அது மாதிரி இவரும் போயிட்டே இருக்காரு. இவரும் வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாபாவை பார்க்குறாரு. அவரே இவர் பக்கமே பார்க்கவே இல்லை, எதுவுமே பேசாமல் போகிறாரு. இவருக்கு என்னடா இது, நம்ம வந்து ஊரில் வேறு நிறைய வேலை இருக்கே, நம்ம கிரகப்பிரவேசத்துக்காக போய் நிறைய வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அங்கே சொல்லியிருந்திருக்காரு. நான் நாளை கட்டாயம் நான் போயிடுவேன் ஊருக்கு, நான் எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால் இதுக்கு மேலே தங்க முடியாது, நான் நாளை கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் மறுநாள் காலையில் வந்திருக்கார், பாபா தரிசனம் பார்க்கறதுக்காக வந்திருக்கார். அப்போது எப்பவுமே அவரை பார்க்காத மாதிரி போகிற பாபா அவருடைய அருகிலேயே வந்திருக்கார். வந்து என்ன ஊருக்கு போகிறேன்னு சொன்ன, கிளம்பலையா அப்படின்னு கேட்டிருக்கார். ஆமாம் நான் கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு இது எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் வேலையெல்லாம் இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னே பாபா சொல்கிறாரு. கிரகப்பிரவேசமா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க கிரகப்பிரவேசம், நீ கவலைப்படாத, உன் வீட்டில் எல்லாரும் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க, பெரியவங்க எல்லாருமே ஏற்பாடெலாம் பண்ணிட்டாங்க, நீ வந்து நாளைக்கெல்லாம் வீட்டில் இருக்கலாம், இன்றைக்கி கிளம்பிட்டு நாளைக்கு வீட்டில் இருக்கலாம், அடுத்த நாள் தான் கிரகப்பிரவேசம், அதால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் மாரியம்மன் கோயில் பூசாரி மாதிரி இருக்கிறேனா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே இவருக்கு விது விதுத்து அப்படியே சாஸ்திராங்கமாக பாபா காலில் விழுந்து, எப்பவும் நம்ம எங்கேயோ பேசினது இவருக்கு எப்படி இவருக்கு தெரியாத இதுவே இல்லை, எல்லா இடத்திலும் நிறைந்த கடவுள் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. அப்போ பாபா ஒன்றும் இல்லை, நீ ஊருக்கு நல்லபடி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபோட்டோ, அவருடைய சின்ன வயசில் கோண வகிடு எடுத்திருப்பார், அந்த ஃபோட்டோவும் விபூதி கொடுத்துருக்கார். இவர் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க மனைவி சனிக்கிழமனே வீட்டுக்கு வந்துட்டாரு. அவங்க மனைவி வந்து ரொம்ப கோபமாக, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இவ்வளோ வேலை இருக்குது வீட்டில், நீங்கள் வந்து இது மாதிரி கிளம்பி போயிட்டீங்களே பாபாவை பார்க்க, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு, வீடு கிரகப்பிரவேசம் என்னைக்குன்னாவது உங்களுக்கு தெரியுமான்னு, எனக்கு தெரியுமே பாபா சொல்லியிருக்க சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு, எனக்கு பாபா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ விபூதியெல்லாம் எடுத்து கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே பாபா மேலே வந்து ஒரு பக்தி அதிகமாயிடுச்சு. பாரு எப்படி நம்ம இங்கே நடந்ததை வந்து அவருக்கு அவர் அங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்குள்ளே வந்திருக்க விருந்தினரெல்லாம் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்து, இவர் என்ன சின்ன பையனாக இருக்கார், இவரை பார்த்தா சாமி மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு கிரகப்பிரவேசம் எல்லாம் நல்லபடி நடந்தது. இவர் ஊருக்கு கிளம்பணும், டெல்லிக்கு கிளம்பணும். அப்போது என்ன அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா, நான் வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அது நான் இந்த வீட்டில் புது வீட்டில் வச்சுப்பேன், உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, நான் வீட்டில் வச்சுப்பேன், உங்களுக்கு இல்லை அப்படின்னோடனே அவர் சொன்னார், உனக்கு வேணும்னா நீ பாபா கிட்ட போய் வாங்கிக்கோ, இதை நான் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு அவர் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறார் கையில். அப்போ அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோவை வந்து இல்லை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி இழுக்கிறாங்க. இழுத்த உடனே ரெண்டு பேர் கையிலையும் அப்படி பாதி பாதியாக கிழிஞ்சி ஃபோட்டோ ரெண்டு பேர் கையிலையும் கிழிஞ்சி இருக்குது. ரெண்டு பேர் கையிலையும் அப்படியே அந்த ஃபோட்டோ
ரெண்டு பேர் கையிலுமே இருக்கு தந்தனியா. அப்படியே பயந்து போயிட்டு ரெண்டு பேரும் சாய்ராம் சாய்ராம் சொல்லிட்டு கையில இருக்க போட்டோ பாக்குறாங்க. ரெண்டு பாபா தனித்தனியா இருக்காரு. ஒரு போட்டோல இருந்த பாபா ரெண்டு உருவமா ரெண்டு போட்டோவா, இவங்க கையில ஒரு போட்டோ அவர் கையில ஒரு போட்டோ இருக்கு. எப்படி இருக்கோ பாருங்க. அங்க இருந்த எல்லா அந்த விருந்தினர் எல்லாருமே சிவசாமி சிவசாமின்னு அப்படி கத்துறாங்க. அந்த பாபாவுடைய அருளை நினைச்சு அவ்வளோ அங்க இருக்க எல்லாம் அவ்வளோ கூச்சலிட்டு அப்படியே ஆனந்தப்படுறாங்க. இப்படி ஒரு அற்புதம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நம்பவே முடியல அங்க நடந்ததை. பார்த்தா ரெண்டு பேர் கையில தனித்தனியா பாபாவுடைய போட்டோ இருக்கு. அப்பதான் வந்து ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் சிவசக்தி ரூபம் அல்லவா அவன். சிவசக்தி ரூபம் என்பதை அவர் வந்து நிரூபிச்சிட்டார். அந்த அம்மா மனதார பாபாவை நம்பிக்கையோடு அவர் மேல பக்தி செலுத்தி எனக்கும் பாபா நம்ம வீட்டிலேயே இருக்கணும்னு நினைச்சாங்க பார்த்தீங்களா. நினைச்ச உடனே அவங்களுக்கு பாபா பார்த்தீங்களா கூப்பிட்டுலாம் தரிசனம் எல்லாம் போய் பார்க்கல. அவங்க அவரே அவங்க வீட்டில் தேடி வந்து அந்த போட்டோ ரூபத்தில் வந்திருக்கார். அப்புறமா அவர் எடுத்துட்டு போய் அதை பிரேம் பண்ணி ஒரு போட்டோவை இந்த வீட்லேயும் ஒரு போட்டோவை அவர் டெல்லிக்கும் எடுத்துட்டு போனார். அவர் வீடு அடையாறில் இருக்கான். இன்றைக்கும் அவர் ரூமில் அந்த போட்டோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்போ பாபாவை மனதார நம்பி நம்பிக்கையோடு நாம் அவரை சரணடைந்தால் எந்த ரூபத்திலும் அவர் நம்மை காத்திடுவார் என்பது உண்மையான நிதர்சனமான உண்மை அல்லவா. இதெல்லாம் படிக்கிறப்ப உண்மையிலேயே மனதை இது ரொம்ப நெகிழ வச்சுது. 1960 வரை பாபா கிட்ட பேசலாம், பேட்டி எடுப்பார், அவரை தரிசனம் காணலாம், அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் அவரை தரிசனம் பண்ணவங்களும் அவரிடம் பேசினவங்களும் எல்லாம் பாக்கியவான்கள் அல்லவா, பாக்கியசாலிகள் அல்லவா. அவர் இன்று நாம் அவரை பார்க்க முடியலன்னு சொன்னால் கூட அவர் நம்ம கூடயே வாழ்ந்திருக்காருன்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்களில் அவர் புரிய வச்சிட்டு தான் இருக்காரு. நமக்கே தெரியும், பாபாவின் பக்தர்கள் அனைவருக்குமே தெரியும். அவருடைய லீலைகள் பல விதமாக இருக்கும். அவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்று அவர் சொல்லும் வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்பதை நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். இந்த நான் படித்த இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தனா செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பாபாவின் நாளில் அடுத்த வியாழன் சந்திப்போமா. தனா செல்வி.